நட்சத்திர பாதசாரம் ஜாதக பலன் கணக்கிடும் போது கருத்தில் கொள்ள வேண்டுமா? ஆமாம் தான், இதுவும் காப்பி டிகேஷன் வேலை தான். நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கிறோம், சாரம் எப்போது எங்கே பார்க்கப்பட வேண்டும். ஒரு கிரகம் இது அனுபவத்தில் தான் வரும், இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறும். நீங்கள் கேட்குற சுருக்கமான கேள்வி, சாரம் அவசியமா? ஜாதகம் நம்ம பார்க்கும்போது இந்த சாரம், நான் நிறைய இடங்களில் சாரம் பார்க்கறது இல்லையே, லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சாரம் பார்க்க மாட்டேன், நிறைய இடங்களில் சாரம் பார்க்க மாட்டேன். சில முக்கியமான தேவையான அமைப்புகளில் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்ப்பேன். நான் நிறைய இடங்களில் லைவில் பார்த்தா டக்குன்னு அப்படியே அந்த ஆதிபத்திய காரகத்தை வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ணுவேன். சில லைவில் சில ஒரு கேள்விகளுக்கு அப்படியே டக்குன்னு நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்ன்றதை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஆக எங்கே நட்சத்திர பாத சாரம் பார்க்க வேண்டும்? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தையும் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய அதாவது தன்னுடைய ஆதிபத்தியத்தை தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே தரும். ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை அதன் காரகத்துவங்களின் வழியே தரும், அதன் பிறகு சாரத்தின் அடிப்படையில் உள்ளுக்குள்ளே இன்னும் சற்று நுணுக்கமாக செய்யும். எந்த வீடுகளின் வழியே அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல வழக்கம் போல் ரொம்ப கடுமையான ஒரு அமைப்புகள்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கும்ப லக்னத்தையே எடுத்துக்குவோம். கும்ப லக்னத்தையே எடுத்துக்கிட்டால் எப்படிப்பட்ட அமைப்புகளில் செய்யும்? கும்ப லக்னம் இங்கே சந்திரன் அமர்ந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். கும்ப லக்னம் சந்திரன், இவர் இங்கே ஆறாம் வீட்டின் கும்ப லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதி. ஒரு ஜாதக பலன் பார்க்கும்போது நட்சத்திர பாதசாரம் எடுத்துக்கணுமா அப்படின்றத கேட்குறீங்க. கும்ப லக்னத்திற்கு சந்திரதசை வரப்போகுதுன்னே வச்சுக்குவோம். இப்போ சந்திரதசை வரப்போகுதுன்னா சந்திரன் என்ன பண்ணுவார்? அவருடைய முதல்ல அவருடைய ஆதிபத்திய அமைப்புகளை அவருடைய காரகத்துவ அமைப்பில் செய்வார். சரி, இந்த ஆறாவது இது கூட வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து இந்த கும்ப லக்னத்தை பற்றி பேசிட்டோம், அதனால் வேறு விதமான லக்னங்களுக்கு பேசலாம். நிறைய நம்ம வந்து கும்ப லக்னத்தை பற்றி பேசிட்டோம். ஆகவே லைவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாராவது இந்த 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 அமைப்புக்கு என்ன இதில் பலன் சொல்லலாம், எந்த லக்னம்ன்றதை டக்குன்னு போடுங்களேன் பார்க்கலாம். இப்போது ஒரு விதமான இதை சொல்கிறேன், எந்த லக்னத்திற்கு எந்த அதிபதி, எந்த ஆறு எட்டு பன்னெண்டை பற்றி கூட சொல்லலாமா. நட்சத்திர பாத பலன் அப்படிங்கிறது நட்சத்திர பாதசாரம் ஜாதக பலன் கணக்கிடும்போது கருத்தில் கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் எல்லாமே நிறைய கும்ப லக்னம் மிதுன லக்னமாகவே சொல்லாச்சு. சொல்லாத லக்னங்களை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். எப்படிப்பட்டன்றது நீங்கள் எப்படி துலாம் லக்னத்திற்கு, துலாம் லக்னத்திற்கு அஸ்வின்ராஜ் துலாம் சாரி அஸ்வின்ராஜ் கொடுத்த துலாம் லக்னத்திற்கு பார்ப்போம். இப்போ இந்த துலாம் லக்னமும் கொஞ்சம் ஒரு மாதிரியான லக்னம் தான், அதாவது கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய லக்னம் தான் துலாம் லக்னம். இப்போ இந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி எப்படிப்பட்ட நட்சத்திர சாரங்களில் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது துலாம் லக்னம், அல்லது கெடுதலை பார்க்க வேண்டாம். சரி, முதல்ல ஒரு ஆறாம் அதிபதி பார்த்துருவோம். இங்கே துலாம் லக்னத்திற்கு குரு இங்கே இருக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுவார்? குரு தசை வரப்போகிறது, இந்த குரு தசை வரப்போகிறது, இந்த குருவின் சுபத்துவ பாபத்துவத்தை அப்புறம் கணக்கிட்டுக்கலாம். ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை தன்னுடைய ஆதிபத்தியத்தின் வாயிலாக நல்லதோ கெட்டதோ அதன் அமைப்பில் தரும். இப்போ இந்த குரு வந்து இந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் அதிபதி, இந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் அதிபதி. முதல்ல சாரம் தேவையா தேவையில்லையா, துலாம் லக்னத்திற்கு அவர் என்ன எதை தரப்போகிறார்? ஆறாம் அதிபதியாகி கடன் நோய் எதிர்ப்புகளை தரப்போகிறார். நட்சத்திர பாலத்தை எங்கே வந்து கணக்கிறது? ஒரு ஜாதகத்தை கணக்கிடுவதற்கான முறை, ஒரு நட்சத்திர பாதம் எந்த இடத்துல நமக்கு எடுக்க வேண்டும், எந்த இடத்துல அது தேவைப்படும். எல்லா இடத்துலையும் சில இடத்துல நட்சத்திர பாதம் குழம்புகிறது, குழப்பமாக இருக்கே, எந்த இடத்துல நட்சத்திர பாதம் தேவை, எந்த இடத்துல நட்சத்திர பாதம் முதலில் எடுக்க வேண்டும், எந்த இடத்துல நட்சத்திர பாத சாரங்களை இரண்டாவது எடுக்க வேண்டும், சில இடங்களில் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரியான இந்த கேள்விக்கு, ஜெகநாதனுடைய கேள்விக்கு பதில், முதல்ல துலா லக்னத்திற்கு அவர் இங்கே எட்டில் மறைந்திருக்கிறார். ஆறு எட்டுன்னு பாவத்துவமாகவே வந்து விடுவான், இன்னொரு நிலையாகவும் பார்த்துடலாம், இன்னொரு நிலையாகவும் பார்க்கலாம், ஒரு நல்ல நிலையாக பார்க்கலாம். இங்கே அவர் ஆறுக்கு ஃபஸ்ட்டு
ஒரு கிரகம் என்ன செய்ய போகிறது, அதனுடைய ஆதிபத்தியத்தை எந்த நிலையில் தரப்போகிறது என்பதை நாம் கண்டிப்பாக பாவத் பாவக அடிப்படையில் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாத இதுதான் முதல் விதி. இந்த பாவத் பாவகம்லாம் இல்லை இல்லை இதெல்லாம் வந்து நிறைய பேர் சரி வேண்டாம், கமெண்ட்டுகள் வேண்டாம். பாவத் பாவக அடிப்படையில் இந்த ஜாதகத்திற்கு 3-6 மறைந்திருக்கிறார், 6-3 இருக்கிறார். ஆகவே 3 இடத்தின் பலனை செய்யாமல் 6 இடத்தின் பலனை செய்ய போகிறார் என்று அர்த்தம். 3 இடத்துடைய பலனை செய்யாமல் 6 இடத்துடைய பலனை செய்ய போகிறார். தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே செய்ய போகிறார் என்று அர்த்தம். தன்னுடைய ஆதிபத்தியமான 6 இடத்து பலனை. 6 இடம்ன்றது என்ன? கடன் நோய் எதிர்ப்பு, கடன் நோய் எதிர்ப்பு. அதனை அடுத்து இந்த இடத்துல நீங்க என்ன ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதுல எல்லாரும் 6 இடத்துலதான் ரொம்ப தடுமாறுவீங்க. இந்த 6 இடத்துல, இந்த இடத்துல 6 இடத்துல சனி இருந்தார்னு சொன்னா ஒரு ஜாதகத்தை பலனை எப்படி கணிப்பது? இங்கே 6 இடத்தில் சனி இருந்தாரே ஆனால் அந்த 6 பாவகம் சுபத்துவமாக கெடுகிறது என்கின்றதன் அடிப்படையில இங்கே குரு தசையில கடன் நோய் எதிர்ப்புகள் மட்டுப்படும், அதாவது இருக்காது. இது மட்டும் புரியுதான்றத பார்த்துக்கோங்க. இதனை அடுத்து தான் நீங்கள் பாதச்சார அமைப்புகளுக்கே வரணும். குரு அவருடைய தசையில் 6 பாவகத்து பலன்களை அவருடைய காரகத்துவங்களான, குருவின் காரகத்துவங்கள் என்ன? பெரியவர்கள், எதிலும் பெரியது, மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள், சொல்லிக் கொடுப்பது, அறிவு, மந்திரம், ஜோதிடம், சாஸ்திரம், இது போன்ற அதாவது அனைத்து அவருடைய விஷயங்களை உங்களை கடன்காரனாக்கப் போகிறார். அவர் இருக்கின்ற சுக்கிரனின் வீட்டின் அடிப்படையில் கடகாரனாக்கப் போகிறார். இதற்கு அப்புறம்தான் அவர் அங்கே தன்னுடைய சுயச்சாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரா. இவருடைய நட்சத்திரம் இங்கே என்ன வரும்? பூரட்டாதி நட்சத்திரம் வரும். பூரட்டாதியில் இருக்கலாம், அல்லது உத்திரட்டாதியில் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கலாம், அல்லது ரேவதியில் இருக்கலாம். ஆக இதனை அடுத்துத்தான் நீங்கள் சில நிலைகளை கணிக்க வேண்டும். முதல்ல குருவின் ஆதிபத்தியம் நடக்கும் அவருடைய தசையில், அதன் பிறகு குருவின் காரகத்துவம் அதன் வழியே நடக்கும். குருவின் ஆதிபத்தியங்கள் குருவின் காரகத்துவங்களின் வழியே நடக்கும். இதைத்தான் நான் கும்பலக்னத்துக்கு வேற மாதிரி சொன்னேன். கும்பலக்னம்ன்றது எல்லாருக்கும் மனசுல பதியும்ன்றதுனால சொன்னேன். இப்ப நான் வேற மாதிரி இப்ப துலா லக்னத்துக்கு வர்றேன். மனசுல டக்குன்னு பதியும், அதாவது சந்திரன் வந்து அம்மாவை கும்பலக்னத்துக்கு 6 அதிபதி. சந்திரன் அம்மாவின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் வரும், அம்மா கொடுத்த சொத்துக்கள் வெளியில் வரும், சந்திரனுடைய நீர்காரகத்துவங்கள், சந்திரனுடைய வெள்ளை நிறங்கள். இப்போ ஒருத்தர் குருதசை நடந்ததை பார்த்தீங்கன்னா அவரே வந்து என்ன பண்ணியிருப்பார், குருவின் குணம் என்ன? நல்ல குணம், ஏமாறுற குணம், ஏமாலி குணம். அவரே ஏமாந்து போய் கடங்காரனாயிருப்பார், பிறருக்கு ஜாமீன் போட்டு கடங்காரனாயிருப்பார். அவர் அந்த குருவின் தன்மைகளான மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள் மூலமாக கடங்காரனாயிருப்பார். அவர் அங்கே குருவின் சொல்லிக் கொடுத்தல், குருவின் வங்கித்தனம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குருதசையில் கடங்காரனான ஒருத்தரை பார்த்தீங்கன்னா குருவின் காரகத்துவங்களின் வழியே துலா லக்னத்திற்கு 6 இடத்து பலன்களை செய்வார். ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகளில் 6 இடம் கெடுகிறது. 6 இடத்தில் சனி அது போன்ற அமைப்புகள் அங்கே இருக்கும் பொழுது, ஒருவேளை செவ்வாயும் இருக்கிறார், சனியும் செவ்வாயுமே இருக்கிறான்னு வச்சுக்கோமே, இப்போ 6 இடம் பாவத்துவமாகிறது. ஆனால் குருவின் வீட்டில் அங்கே சனி இருக்கிறார் என்கின்ற நிலமையில் 2 இடம் ரொம்ப கன்ஃபியூஸான இடம். 6 இடம் கடுமையான பாவத்துவம் அடைஞ்சதுன்னா நிச்சயமாக பெரிய கடன் தொல்லைகளை கொடுத்துவிடும். அதே நேரத்தில் 6 இடம் சுபத்துவத்தோடு கூடிய பாவத்துவம், இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். சனி மட்டும் இங்கே இருந்தார்னா, இந்த இடத்துல சனியோ செவ்வாயோ தனித்து இருந்தார்களே ஆனால், சனியோ செவ்வாயோ தனித்து இருந்தார்களே ஆனால் அந்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கும், கடன் இருக்காது. 6 இடத்தின் ஒரு விதமான சுபத்தன்மையான நல்ல வேலையை சனி இங்கே இருக்கும்போது குருதசையில் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த இடம் 6 இடம் கடுமையான பாபத்துவத்தை ராகு சனியால் அடைந்திருக்கிறதுனால இங்கே குருதசை வரும்போது குரு கடன்களை அவருடைய காரகத்துவங்களின் வழியே கண்டிப்பாக கொடுத்து விடுவார் இந்த அமைப்பில். இது வந்து கடுமையான பாபத்துவம். ராகு எங்கே வருகிறாரோ அந்த இடத்துல கடுமையான பாபத்துவம் இன்னொரு 2 பாபர்களில் யாராவது ஒருவரான சனி செவ்வாய் சேரும்போது ஏற்படும். இதைத்தான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ராகு தனியாக இருக்கும்போது ஒரு நிலையாகவும், செவ்வாய் தனியாக இருக்கும்போது ஒரு நிலையாகவும், சனி தனியாக இருக்கும்போது ஒரு நிலையாகவும், சனி செவ்வாய் ராகு போன்றவைகள் சேர்ந்திருக்கும்போது ஒரு நிலையாகவும் வந்துடும். அந்த அமைப்பில் குருதசையின் அடிப்படையில் சரி இங்கே தான் நட்சத்திர பாத அமைப்புகள் வருகின்றன. சப்போஸ் குரு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது நட்சத்திர நாதன் இங்கே இருக்கிறார். அப்ப நட்சத்திர நாதன் பாக்கியாதிபதி சாரம் என்கின்ற நிலையில இவருக்கு
கடன்கள் அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது ஜாதகத்தில் பாதச்சாரத்தை கணக்கிடுகின்ற முறை இத்தனையும் கணக்கிட்டு கொண்டு அந்த அமைப்பில் ஜாதகர் குருதசையில் பிழைப்பாரா மாட்டாரா, ஸ்ட்ரகிள் இருக்குமா இருக்காதா. இப்போ ஒருவேளை புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார், இந்த குருதசையில் அவருக்கு கடன்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்களாகவும் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விதமான கடன்களாகவும் இந்த அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதே நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அந்த கடன்களின் மூலமாக, ஏன்னா இங்கே ஆறாம் இடத்திலேயே சாரத்தை கொடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியான சனி இங்கே ஆறாம் இடத்திலேயே இருக்கிறதுனால கடன்கள் மூலமான கலக்கங்கள் திரும்ப ஆறாம் இடம் வந்துடுது. ஒன்பதாம் இடம் வரும்போது கடன்கள் மூலமாக கலக்கம் இருக்காது. ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் வரும்போது கடன்கள் மூலமான அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, தூக்கம் இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத, அவங்ககிட்ட கடன் கொடுத்தா வராதியா அப்படி என்பதை போன்ற இமேஜோடு அவர் இருக்கிறார்னு அர்த்தம். சாதக சாரம், நட்சத்திர சாரம், நட்சத்திர பலன்களை தெரிய வேண்டிய அமைப்பே இப்படித்தான். இங்கே குருவினுடைய அமைப்பிலேயே இருக்கிறார், குரு தன்னுடைய சுயச்சாரத்திலேயே இருக்கிறார், ஜாதகர் ஊரை விட்டு ஓடி போயிட்டார்னு அர்த்தம். ஆறாம் அதிபதி தன்னுடைய சொந்த சாரத்தில், எட்டாம் வீட்டில் ஆறாம் வீடு பாவத்துவமாக இருக்கிறது, கடன்களாலேயே அழிந்து போய்விட்டார், கடன்களாகவே இதாயிட்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த அமைப்பில் எங்கே எதை முதலில் பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத மட்டும் ஜோதிடத்தில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, முதலில் ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே தன்னுடைய சாரநாதனின் அடிப்படையில் அவர் எந்த வீடுகளில் இருக்கிறார் என்பதை பொறுத்து கொடுக்கும். ஆக இங்கே நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டியது, நட்சத்திர பாதசாரம் ஜாதக பலன் கணக்கிடும் போது கருத்தில் கொள்ள வேண்டுமா, கொள்ள வேண்டும். ஆனால் எது முதன்மை? ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே தரும். ஐந்தாம் அதிபதியாக வரும்பொழுது, ஒன்பதாம் அதிபதியாக வரும்போது, லக்னாதிபதியாக வரும்போது தன்னுடைய காரகத்துவங்களின் வழியே அங்கே மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யும். அங்கே சாரம் அவசியம். அதே நேரத்தில் அந்த மிகப்பெரிய பலன்களை எந்த அடிப்படையில் செய்யும்? ஆறாம் அதிபதியோட சாரத்தை வாங்கியிருக்கிறதா, எட்டாம் அதிபதியோட சாரத்தை வாங்கியிருக்கிறதா? நிறைய நேரத்தில் எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்ணுவாங்க, எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறது இந்த திசை அவ்வளோதான்வாங்க. ஆனால் அந்த எட்டாம் அதிபதி வேற எங்காவது நல்ல பாவகங்களில் இருக்கும்போது அந்த எட்டாம் அதிபதி திருட்டுத்தனமான வழிகளில் பொருளை கொடுத்துருவார். ஆக சற்று நுணுக்கமாக சாரத்தின் அடிப்படையில் உள்ளே சென்று, அதாவது எட்டாம் சாரநாதன் அப்படிங்கிறவருடைய சுபத்துவம் ஒரு நிலைகளில் எங்காவது தேவை, சுபத்துவம் பாவத்துவம் ஏதாவது ஒரு நிலைகளில் தேவை, சில இடங்களில் தேவை, சில இடங்களில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வரணும். ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது மட்டும், ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்கும்போது மட்டும் ராகுக்கேதுக்களுடைய வீடுகளின் அதிபதியாக அந்த சாரத்தை எடுத்துக்கணும்.